ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஊட்டி விலாக் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நான் ஸ்வெட்டர் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் இல்லையா, பர்த்டே ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் போட்டு நான் வியர் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் ஊட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி வந்து கொஞ்சம் பக்கம், கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ், அந்த மவுண்டனே பார்க்க வந்து அந்த பனி அப்படியே, அது எப்படி சொல்கிறது தெரியல, அந்த பனி வந்து அதை சர்க்கிள் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஹேர்பின் வளைவுனா வந்து அதிகமாக வந்து வந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து போய்கிட்டு இருப்போம். நான் ஊட்டி பிக் தான் வந்து போட்டிருக்கேன். அந்த இந்த மாதிரி நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது நிறைய ட்ரீஸு, அந்த வந்து பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பேகோ, பிளாஸ்டிக் பாட்டிலோ அங்கே நாட் அவைலபிள், கொண்டே போகக்கூடாது. நாங்கள் அதுக்கு மேலே என்ன கொண்டு போனோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் கிளாஸ் வாட்டர் கேன் அண்ட் ஸ்டீல் வாட்டர் கேன் மட்டும் கொண்டு போனோம். இப்போ மவுண்டெயினை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் காலையில் வெள்ளாடமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து அந்த மலையில் ஏறும் போதே கொஞ்சம் ஹெட் ஐட்லாம் வந்து தலைனா சுத்த ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு ரொம்ப. அதனால் வந்து எல்லாத்துக்கும் வாமிட்டிங் தான், பட் நானும் வாமிட்டிங் வந்து இருக்கலை. வழியில் நிறுத்தி நம்ம கொஞ்சம் போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் எப்படிலாம் இங்கே வந்து கட்டியிருப்பாங்களோன்னு தெரியாது, செம்மையாக வந்து இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் எனக்கு போகணும்னு எனக்கு ஆசை, பட் ஆனால் இப்படி நான் மலையை சுற்றி போகும்போது எனக்கு சத்தியமாக வந்து போய் பிடிக்காது. அது கொஞ்சம் தலைனா சுற்றி ஒரு மாதிரி ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஊட்டி தான். அதில் வந்து நிறைய மங்கீஸ்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு. அண்ட் ட்ரீஸ்னால் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அண்ட் பர்பிள் கலரில் ஃப்ரூட் ட்ரீ இருந்துச்சு, நிறைய பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இல்லை பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்து இருக்கும். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நாங்கள் வந்து எந்தெந்த ஊட்டிக்கு போ எங்கெங்கே போனோம் அண்ட் எந்த பிளேசஸ்க்கு போனோம் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வரும். பார்ட் 2 வீடியோவில் வந்து வரும். இது வந்து பார்ட் 1. இப்போ நம்ம கோயம்புத்தூர் வீடியோ பார்ட் 1 போட்டிருப்போம். இது பார்ட் 1, ஊட்டியிலே பார்ட் 1, அது கோயம்புத்தூரில் பார்ட் 1, பார்ட் 2 அதுலேயே வரும். எல்லாம் வந்து எபிசோடெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மவுண்டன் நீங்கள் நல்லா கிளியராக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நாங்கள் கோயம்புத்தூரில் வர வழியில், இது வந்து ஊட்டி, நம்ம கோயம்புத்தூரில் வர வழியில் நாங்கள் வந்து சமோசா வாங்கி சாப்பிட்டோம். எங்கள் ஃபேமிலிக்கு 3 சமோசா, 4 சமோசா வாங்கினோம். அது ஒன்று எங்கள் டேடி வந்து சாப்பிட்டாங்க, அண்ட் இது எங்கள் 3 பேர்த்துக்கும். அப்புறம் குல்கோஸ் சாப்பிட்டோம். அப்புறமா வந்து மாஸ்க்னு எடுத்து வச்சுட்டு சமோசா சாப்பிட்டுட்டு குல்கோஸ் கும்பல அது வந்து கொஞ்சம் வந்து சாப்பிட்டோம். உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸ்க்கு நல்லா இருக்காது. நான் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருக்கிற கடைக்கிட்ட தான் நாங்கள் வந்து வாங்கினோம். உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருந்துச்சு. அந்த மவுண்டன் மலையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அதான் ஊட்டி மலை. அப்புறமா நாங்கள் ஒரு இலைய ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு ஸ்லிப்பர் பேண்ட்டு எல்லாம் போட்டாச்சு. அண்டு அவ்வளோதான், ஒரு வழியாக நம்ம ஊட்டி வந்து ரீச் பண்ணியாச்சு. ஊட்டியில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்து போனோம். அது வந்து நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் போனோடனே செம்மையாக இருந்துச்சு. நல்லா குளிருச்சு, அவ்வளோ குளிருச்சு, எங்களால் தாங்கவே முடியலை. பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எல்லாம் நல்லா விளாண்டா. அப்புறம் என் பிரதர்ஸ் எல்லாம் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ரிஸ்காக ஓடி வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன். புல்வெளினால் விழுக வந்து சான்ஸ் இல்லை. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சு, இந்த சைட்னா பாட்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நான் எடுக்கிறது எதில் பார்த்தீங்கன்னா ட்ரைபோர்டில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்டு இப்போ இந்த எடிட்டிங் ஆப் உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி தெரியும். நான் வந்து வேறு எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறேன். என் பிரதர்னால் போய்கிட்டு இருந்தேன். ரொம்ப இந்த மழைனால ரொம்ப கீழே ஃபுல்லாக சகதியாக வந்து இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஏறி ஏறி போய்கிட்டு வரணும். அந்த கீழே வந்து அந்த டைல்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அது மேலே தான் போய்கிட்டு வந்தோம். நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் போனோம். உங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு க்ரீன் கலரில் ஒன்று தெரியுதா, அங்கே தான் நாங்கள் வந்து போனோம். அங்கே வந்து 2 ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆல்பம் சாங் ஏதோ பண்ணிருந்தாங்க. அங்கே வீடியோஸ் வந்து நாட் எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க, ஃபோட்டோஸ் ஒன்லி. ஆனால் வந்து நம்ம ஃப்ளவர்ஸை மட்டும் எடுக்க முடியும், மற்ற எடையும் எடுக்கக்கூடாதுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஃப்ல ஃப்ளவர்ஸ் தான் இருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸை பறிச்சா 200 ருபீஸ் ஃபைனு.
என் வந்து சன்ஃப்ளவர் இருந்துச்சு. எனக்கு நிறையா ஃப்ளவர்ஸ் நேம் வந்து சுத்தமாக எனக்கு வந்து தெரியலை. முன்னாடி எங்கள் மம்மி போய்கிட்டு இருந்தாங்க, அதுக்கடுத்து அதுக்கு பக்கத்தில் என் பிரதர்ஸ் போய்க்கணும். என் பிரதர்ஸ் எல்லாம் ஓடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் ஏன் அவ்வளோ கூர்த்தமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஷூட்டிங் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து வந்துருந்தாங்க. எனக்கு கையே உறைஞ்சி போன மாதிரி அவ்வளோ கூலிங், எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் போல அப்படி இருந்துச்சுன்னா தாங்கவே முடியல சுத்தமாக. முன்னாடி எங்கள் டேடி போய்கிட்டாங்க, டேடி மம்மி போய்கிட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து எல்லோரும் இப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். சீரம் பண்ணி நிறையா புல் வலையெல்லாம் போட்டிருந்தாங்க, அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போனது பொட்டானிக்கல் கார்டன் தான், ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து போனோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷோட கிளிஸ்கிட்டு அப்லோட் பண்ணுறேன். டாட்டா பாபாய், அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன்.